டேய் வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் அனுப்பி இருக்க? இரு உன்னை இப்பவே நான் பிளாக் பண்றேன். டேய் என்னடா ஆச்சு? அது இல்லடா, அந்த பொண்ணு இம்ப்ரஸ் பண்ணலாம்னு வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா பிளாக் பண்ணிட்டா? அர்த்தம் தெரியாம அனுப்பி இருக்க. எப்படி இம்ப்ரஸ் பண்றதுன்னு சாட் ஜிபிடி ஏஐல பார்த்து மெசேஜ் பண்ணிருந்தா இன்னாரம் உன்னை ப்ரொபோஸ் பண்ணிருப்பா. டேய் என்னடா, யாரை பார்த்தாலும் ஏஐ ஏஐன்னு சொல்றாங்க, இனிமே ஏஐ தான் உலகமே சொல்றாங்க. அப்பனா என்னடா, இப்ப ஏஐ தான்டா உலகமே. உன்னோட போன்ல சாட் ஜிபிடி ஏஐ டவுன்லோட் பண்ணிடுற. இப்ப வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல லவ் டெக்ஸ்ட் போடுறதுக்காக ஒரு பக்கம் கூகுள்லயும் இன்னொரு பக்கம் சாட் ஜிபிடி ஏஐல சர்ச் பண்றேன்னு வச்சுக்கவே, கூகுள்ல ஏகப்பட்ட லிங்க் வரும். ஒவ்வொரு லிங்க்லயும் போயிட்டு எது கரெக்டா இருக்கும் எது பெஸ்டா இருக்குங்கிறத பார்த்து நீ தேடிக்கிட்டே இருக்கணும். இதுவே சாட் ஜிபிடி ஏஐல பார்த்தீங்கன்னா பெஸ்டா இருக்கிறதா உனக்கு ஜென்ரேட் பண்ணியே காமிக்க, நீ ஈஸியா எடுத்துக்கலாம். இப்ப ரெசியூம் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃப்ரெஷர்னு சர்ச் பண்றீங்கன்னா கூகுள்ல ஏகப்பட்ட லிங்க் வரும். ஒவ்வொரு லிங்குக்குள்ளேயும் போயிட்டு எந்த ரெசியூம் நமக்கு கரெக்டா இருக்கும் எந்த ரெசியூம் பெஸ்டா இருக்குங்கிறத பார்த்து நீ சாம்பிள் எடுக்கணும், ஒவ்வொன்றா தேடிக்கிட்டே இருக்கணும். இதுவே ஏஐல அதுவே பெஸ்டா இருக்கிறது நமக்கு தேவைப்படுற ரெசியூமை ஜென்ரேட் பண்ணி காமிச்சிடும். நம்ம அதில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைஃபுக்கு தேவைப்படுற விஷயத்தெல்லாம் ஏஐல சர்ச் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ இனி போன்ல ஏஐ யூஸ் பண்ணா வேலை சீக்கிரமா முடியுமே? இது மட்டும் கிடையாது, இப்ப வீட்டுல இந்தந்த பொருள் மட்டும் தான் இருக்கு, இதை வச்சு என்ன சமைக்கலாங்கிறத பாக்கலாம், ஆர்ட் சம்மந்தமா பாக்கலாம், ஃபினான்ஸ் சம்மந்தமா பாக்கலாம், இவ்வளவு நமக்கு கேன்சர் இருக்க இல்லையா கூட பாக்கலாமா, ஃபியூச்சர்ல ஏஐல வரப்போதுன்னு சொல்றாங்க. ஏஐலயே இவ்வளவு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குன்னா ஏஐ பத்தி படிச்சோம்னா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீ ஒரு ஐடி கம்பெனில வேலை பாக்குற, திடீர்னு ஒரு பத்து பேர்த்த வேலையை விடுத்துக்கலான்னு வச்சுக்கவேன், அந்த நேரம் நீ ஏஐ படிச்சிருந்தீங்கன்னா உன்னைய வேலையை விடுத்துக்க மாட்டாங்க, ஜாப் செக்யூர்டா, ப்ரமோஷனும் கிடைக்கும். இதுவே நீ காலேஜ் படிக்கிறப்பே ஏஐ படிச்சிட்டின்னு வச்சுக்க, ரெசியூம்ல ஆட் பண்ணிக்கலாம், எல்லா கம்பெனியும் போட்டி போட்டு உன வேலைக்கு எடுப்பாங்க. இதுவே ஸ்கூல் படிக்கிறப்பே நீ ஏஐ படிச்சுன்னு வச்சுக்கவேன், அடிஷ்னல் ஸ்கில் லைஃபே செட்டில் ஆன மாதிரி. இப்ப நீ வேலை இல்லாம தானே இருக்க, ஒழுங்கா ஏஐ படி, சீக்கிரமா வேலை கிடைச்சிரும், பயங்கரமா சம்பாதிக்கலாம்டா. ஏஐனா என்னன்றதை இப்போ நீ சொல்லி தான் தெரியுது, இதில் நான் இங்கே அதை படிக்கிறது. எனக்கு தெரிஞ்சதுலாம் இந்த ஆஷ் இன்க்ளூட் ஸ்டூடியோ டாட் டச் அதுதான் தெரியும். டேய் ஏஐ பற்றி சுத்தமாக நாலேஜ் இல்லைனாலும் சரி, நீ எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இவ்வளோ டுவெல்த்து ஃபெயில் ஆனால் கூட ஏஐ பற்றி படிக்கலாம்டா, அதுவும் தமிழ்லே படித்து தெரிஞ்சுக்கலாம். இது கம்ப்யூட்டர் படிப்பை தமிழ்லே படித்து தெரிஞ்சுக்கலாமா? எப்படா? எப்படின்னா வாட் அப்படிங்குறவங்க சுகுணா இனோவேஷன் இன்ஸ்டிடியூட் அசோசியேட் பண்ணி தமிழ்ல ஏஐ சொல்லி கொடுக்குறாங்க. 100,000 ஜாப்ஸ் கிட்ட வேகன்சி இருக்குடா, இவங்க கிட்டயே பிளேஸ்மெண்ட்ல வேலை வாங்கிடலாம். 0 AI to 0 AI, அதாவது உனக்கு ஏஐ பத்தி சுத்தமா நாலேஜே இல்ல, எதுவுமே தெரியலன்னா பிரச்சனையே இல்ல, பேசிக்ல இருந்து ஏஐ பத்தி ஃபுல்லா தமிழ்லயே சொல்லி கொடுக்குறாங்க. நீ இந்த கோர்ஸை வந்து ஆன்லைன்ல, அதாவது வீட்லயே உட்காந்து தினமும் 2 hours ஸ்பெண்ட் பண்ணா போதும், படிச்சு முடிச்ச உடனே 50,000, அதாவது 50,000 சாலரியாமா ஃப்ரெஷருக்கே நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கோர்ஸை படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா மிஷின் லேர்னிங்கு, டேட்டா சயின்டிஸ்ட், என்எல்பி இன்ஜினியரு, டேட்டா அனலிஸ்ட்னு ஏகப்பட்ட வேகன்சி மூலமா ஓப்பனிங்ஸ் இருக்கும், உனக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிருண்டா, பயங்கரமா சம்பாதிக்கலாம். அவங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என்னான்னு போய் ஃபஸ்ட்டு பாரு. அதே போல் உனக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசு. ஓகேவா? ஓகே தான்டா, ஆனால் என்னால் அந்த ஸ்கில்லெல்லாம் டெவலப் பண்ண முடியுமா? அபி ரீஸ்கில்லு அப்ஸ்கில்லு இது ரெண்டும் தாண்டா இருக்கு. இப்போ நீ ஒரு விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க, ஆனால் மார்க்கெட்டில் அதை விட அப்டேட் ஆனதை கேட்குறாங்க அப்படின்னா அதை பற்றி நீ படிக்கிற பற்றியா, அது பேர் அப்ஸ்கில்லு. இதுவே ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு சுத்தமாக நாலேஜே இல்லை, பேசிக்கே தெரில, பேசிக்லேருந்து நீ ஆரம்பித்து படிக்கிற பற்றியா, அது பேர் ரீஸ்கில்லு. இப்போ உனக்கு ரீஸ்கில்ங்கிறதா பிரச்சனை, ஈஸியாக படித்து நல்லா சம்பாதிக்கலாம்டா. அப்போ முத வேலையாக என்ன ஏதுன்னு கால் பண்ணி பேசிடுண்டா, எனக்கு வேலை கிடைச்சிதான் வீட்டில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன இந்த ஏஐ பற்றி தான் எனக்கு எதுவும் தெரியாது. டே அபி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க, இந்த உலகத்தில் திறமை இருந்து ஜெயிச்சவங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டு ஜெயிச்சவங்க தான்டா அதிகம். எதுவுமே தெரிலன்னு நினச்சி உட்காந்துருந்தோம்னா வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நினச்ச ஒரு விஷயத்த பண்ணோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்டா. நீ ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி உனோட டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க, அப்படியே உங்கள் லிங்க்லேயும் போயிட்டு பாரு, உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த தடவை உன்னை பார்க்குறப்ப வேலையோட தான் பார்க்கணும். நான் இந்த ஏஐ பற்றிலாம் போய் படிக்கிறேன், என் ஆஃபீஸ் ப்ரமோஷனுக்கு யூஸ் ஆகும்டா. நீ சொல்கிறதும் கரெக்டு தானா, 2024 எனக்கு அந்த மாத்திரண்டா. கரெக்டா? சரிடா பார்த்து வந்துருச்சு நம்ம காலம் எரி கலக்கே.